தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நண்பர் வந்து ஒரு இடத்துலேருந்து குட்டிகள் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த குட்டிகள் என்ன வழிக்கு வாங்கினாங்க, எப்போ என்னென்ன குட்டிகள்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேர்களே, இன்றைக்கி நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்துருக்குறோம். அவர் தான் சொன்னார், நான் வளர்க்குறக்கு குட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வந்து பாருங்கண்ணே அப்படின்னப்பல போய் பார்த்தேன். 6 குட்டிகள் வாங்கிட்டு வந்திருக்கிறாப்புல, நல்ல வளர்ப்புக்கேற்ற நல்ல எட்டையாக வரும் கொடியாட்டு குட்டிகள். அவ்வளோ சூப்பர் குட்டிங்க, எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லாமல் மெலிசலாக இருந்துச்சு. ஏன்னா தாயை விட்டு பிரிஞ்சு அது தனியாக இற திங்கிற அளவுக்கு வளர்ந்த குட்டிகள் தான் இதெல்லாம். இதில் வந்து 8 குட்டிகள் கிடக்கு. என்னென்ன 6 குட்டிகள்னு சொன்னீங்க, 8 குட்டிகள்னு கமாண்ட் வரும். அதனால் 2 குட்டிகள் வந்து ஏற்கனவே அவங்ககிட்ட கிடந்தது தான். மிச்சம் 6 குட்டிகள் வாங்கிட்டு வந்துருக்குறாப்புல, அந்த 6 குட்டிகளில் வந்து 2 குட்டிகள் பொட்டை குட்டிகள், மிச்சம் 4 வந்து கெடா குட்டிகள். அவர்கிட்ட இருக்கிற குட்டிகளை தவிர்த்து தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சந்தைகளில் இருந்தோ வீடுகளில் இருந்தோ நம்ம வாங்கச்சில தாயிட்ட இருக்குச்சில நல்ல பொத்து பொத்துன்னு இருக்கும். அந்த குட்டிகள் ஆக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. அது அந்த தாயை விட்டு பிரிஞ்ச ஏக்கத்துலேயும் நம்ம வீட்டில் தண்ணி மாறும், அதோடய உணவு மாறும், எல்லாமே சேஞ்ச் ஆகிச்சில அது வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிடும். அப்போ நமக்கு கவலையாகும். அதனால் லைட்டாக மெலிசலாக இருக்கிற குட்டிகளை வாங்கினா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த குட்டிகளை நம்ம வீட்டில் வச்சு நம்மளோட தண்ணிக்கும் இறைக்கும் பழக்கிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். ஒரு ஆட்டை நல்ல முறையில் வளர்க்குறதுக்கு வந்து இறை தாங்க ரொம்ப முக்கியம். நான் வந்து எந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்க்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ காட்டுறேன்ல, இது ஒரு முறை. அதாவது கெடா குட்டிகளாக பார்த்து ஒரு 5 குட்டிகள் நீங்கள் வாங்கி போடலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு 5-5 குட்டி, மொத்தம் ஒரு 3 செட்டாக நீங்கள் வாங்கி போடணும். முதல் மாதம் இருக்கிற குட்டியை கரெக்டாக 6 மாதம் கழித்து நல்ல இறையோடு நீங்கள் வளர்த்தீங்கன்னா 6 மாதம் கழித்து முதல் செட்டை விற்றுட்டு அதே மாதிரி 5 குட்டிகள் வாங்கி போடணும். அதே மாதிரி அடுத்த செட்டை விற்றுட்டு 5 குட்டிகளை வாங்கி போடணும். இது செயின்லிங் முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இறை மட்டும் போட்டால் போதும், மற்ற எந்த பராமரிப்பு செலவும் இல்லை. வருஷத்துக்கு ஒரு நேரம் பிபிஆர் ஊசி போட்டுடணும், அப்போ நோய்கள்லேருந்து பாதுகாத்துக்கலாம். தர வந்து சிமெண்ட் தர போடக்கூடாது, ஏன்னா அதனோட ஈரங்கள் வந்து உரியிறப்பில் மண் தரையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு திருப்பு பூச்சிக்கு வந்து மருந்து கொடுத்துடணும். அதாவது நம்ம மனிதர்கள் சாப்பிட்ற மாதிரி அல்பெண்டசோல் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கெட்டி போட்டே நீங்கள் வீட்டில் கையறை போட்டு வளர்த்திங்கன்னா அதுகளுக்கு வந்து செரிமான பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த லிவர் டானிக் கொடுத்தீங்கன்னா அந்த செரிமான பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் குட்டிகளை பாதுகாத்துக்கலாம். அடுத்து நம்ம என்னென்ன இறைகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடலான்னு ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு, அதை அடுத்த வீடியோவில் நம்ம போடலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நேற்று லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு கொஞ்சம் வாய்ஸு பின்னாடி போய் குட்டிகளை பார்த்து 17,500 நான் சொல்லிட்டேன். அதனால் நிறைய கமாண்டு வந்து வந்துட்டு ஒரு ஆள் டென்ஷனில் ஏசியும் விட்டார். அந்த அன்னைக்கு வாங்கின குட்டிகள் வந்து இதுதான் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே கெடா குட்டி, ஒரு காயடிச்ச குட்டி, ஒரு காயடிக்காத குட்டி. இந்த ரெண்டையும் அவங்ககிட்டே நான் விலை கேட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம சந்தைகள்லேயே நம்ம அடிக்கடி பல வருடங்களாக புழங்குறதுனால ஓரளவு நமக்கு குட்டிகள் என்ன விலைக்கு போகும், அந்த ஆடில் என்ன கறி இருக்கும், எவ்வளவு நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஓரளவு நம்ம அசியூம் பண்ண முடியும். அதை நேரில் அவங்களே கேட்டிருக்கேன், நீங்களே கேளுங்க. கெடா குட்டியா? ரெண்டு என்ன ரேட்ண்ண? சொன்னது எவ்வளவு, வாங்கினது எவ்வளவு? சொன்னது 20 ரூபா. 20 ரூபா சொன்ன. முடிஞ்சது? முடிஞ்சது 17,200. 17,200. நேர்களே, தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை பார்த்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி அதுக்கு நல்லா இருக்குது, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து வரும் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உற்சாகமான உங்களோட ஊக்கமளிக்கும் கருத்துக்களால் தான் தொடர்ந்து நம்மளால் வீடியோக்கள் தொடர்ந்து போட முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. ஆடு வளர்ப்பு சம்மந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியாததை கேட்டு சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.